உங்களோட ஃபேவரட் பார்த்தா ஸ்லிம் பாய்ஸா இல்ல சப்பி பாய்ஸ்? பாய்ஸ் சொன்னாலே பிடிக்கும். நல்லா பாத்துக்கிட்டா போதும். இருந்தாலும் ஒரு சிலர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல நம்மளுக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஆள் வந்து நல்லா ஜிம்முக்கு போய் உடம்புலாம் ஏத்தி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவன் ஜிம் ஏத்திட்டு வந்துட்டு அவன் அதுக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட வந்து ஒரு பையன் அப்ரோச் பண்ண வரான், அவன் வந்து எப்படி இருக்கணும்? என்ன வந்து அப்ரோச் பண்ற விதம் எப்படின்னு யோசிப்பேன். அவன் எப்படி அப்ரோச் பண்ணா ஒண்ணு ப்ரோ, எனக்கு வந்து இந்த லவ் பண்றதுனால எனக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பையன் சொன்னானா சத்தியமா அவனை விட நான் பெஸ்ட், நான் வேற யாருமே என் உலகத்துல பார்க்க மாட்டேன் ப்ரோ. அப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லிம்மாக இருக்க பசங்களை பிடிக்குமா இல்லை சப்பியாக இருக்க பசங்க? சப்பியாக இருக்கவங்க. சப்பி ஏன் சப்பியாக இருக்க பசங்க? நல்லா கண்ணு நல்லா புசு புசுன்னு இருக்கும், நல்லா பிடிச்சி விளாடலாம். இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்கன்னா ஒரு சில பேர்லாம் தாடி கீடிலாம் வச்சுட்டா கொஞ்சம் பக்கத்துக்கு லைட்டாக ரக்கட் மாதிரி இருப்பாங்க. ஆ பார்க்கறதுக்கு எப்போ பயமாக இருக்குது, ஐயோ இந்த இங்கிட்ட வம்பு வச்சுக்கூடாது அந்த மாதிரி. சப்பியாக இருக்கேன்னா அவனே சாம்பார் மாதிரி இருப்பா, டப்புன்னு அசுத்திட்டு போயிட்டாங்கண்ணா. அதுக்கு தான் உங்களோட பாய்ஸ் சொன்னாலே பிடிக்கும். அது ஸ்லிம்லாம் அப்படிலாம் கிடையாது, நல்லா இருந்தால் பார்ப்போம் அவ்வளோதான். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சில பேர் குண்டா இருக்கும் போது நல்லா இருப்பாங்க, சப்பியா நல்லா இருப்பாங்க, சில பேருக்கு ஸ்லிம்மாக இருந்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு வர போகிற லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி இருக்கும்? எனக்கு வரப்போறவங்க வந்து ஸ்லிம்மா இருந்தாலும் பரவாயில்ல, குண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பாத்துக்கிட்டா போதும். பையனா இருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டீங்க. அது வந்து சும்மா ஃபன்னுக்கு அப்படிதான். லைஃப் பார்ட்னர்னு வரும்போது நீ சொல்ற நல்லா பாத்துக்கிட்டா போதும். இருந்தாலும் ஒரு சிலர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல நம்மளுக்கு வந்து ஒரு சிலர் அந்த ஒரு சிலர் வந்து ஆள் வந்து நல்லா ஜிம்முக்கு போய் உடம்புலாம் ஏத்தி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அவன் ஜிம் ஏத்திட்டு வந்துட்டு அவன் அதுக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதை வச்சு நல்லா லைஃப் பார்ட்னர் ஆயிடுவாங்களா? இல்ல இல்ல, நல்ல லைஃப் பார்ட்னர்னா எப்படி இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும்? விட்டு கொடுத்து போகணும், அதாவது நானும் ரெண்டு பேருமே எங்க ஒப்பீனியனும் அவங்க கேட்கணும், அவங்க ஒப்பீனியன் அவங்க தான் பெரிய இதெல்லாம் பண்ணக்கூடாது. முக்கியமா பொய் சொல்லக்கூடாது, எதா இருந்தாலும் சொல்லிடணும், ஓப்பனா சொல்லிடணும். ஓ நான் லவ்வே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாம் அவங்கள பத்தி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல தெரியுது நினைக்கிறீங்களா? இல்ல கன்ஃபார்ம் இல்ல. அது மாதிரி இப்போ நான் லவ் பண்ணாலும் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண போகிறது இல்லை. அது மாதிரி எனக்கு மேரேஜ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். மேரேஜ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அரேஞ்ச் மேரேஜில் வேறு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது? அரேஞ்ச் மேரேஜ் பெனிஃபிட்ஸே கிடையாது, எல்லாமே டீ மேரேஜ் தான். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் வந்து பேரண்ட்ஸ் என்ன பார்ப்பாங்க நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க. கண்டிப்பாக வந்து அவங்க கிறிஸ்டியனா இல்லை அவங்க இந்துவா இல்லை அவங்க எந்த கேஸ்ட், இதை வச்சு அவங்கள பற்றி முடிவு பண்ணிட முடியுமா? அதுக்கப்புறம் என்ன 10 பேர்கிட்ட விசாரிப்பாங்க, வீட்டுக்கிட்ட இருக்கவங்ககிட்ட விசாரிப்பாங்க, அதை வச்சு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கோம். பையன் என்ன சம்பளம் வாங்குறான் அப்படின்லாம் கரெக்டு. அவன் வந்து என் பொண்ணை நல்லா, அதாவது பொண்ணை நல்லா பார்த்துமா பார்க்க மாட்டாங்க, சம்பளத்தை வச்சு எப்படி நல்லா பார்த்துப்பாங்க? அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறானா அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர அவன் எப்படி கேரக்டர்னா பார்க்க மாட்டான். பார்ப்பாங்க எப்படி சொல்றது, மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதான் யோசிப்பாங்களே தவிர அவங்க கண்ணு இருக்க நம்ப மாட்டாங்க, அதான் பேரண்ட்ஸ். முன்னர்த்த காலத்துல வந்து இந்த எல்லாமே இருந்தது, நீங்க சொல்ற மாதிரி காஸ்ட் பாக்குறது, சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு ஜென்ரேஷன்லயும் அதெல்லாம் இருக்குன்றீங்களா? இருக்கு, நிறையவே இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. சொல்லுவாங்க வெளியே வந்து எப்படின்னா எங்களுக்கு அதெல்லாம் நாங்க பாக்க முடியாது, எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அவங்க பொண்ணுக்கு அவங்க மேரேஜுக்கு வரும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் பாப்பாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் பொதுவாவே கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்லிம்மா இருக்க பசங்களை பிடிக்குமா இல்ல சப்பியா இருக்க பசங்களை பிடிக்கும்? ஸ்லிம் தான் நான் நினைக்கிறேன். நேர்ல ரியாலிட்டிக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது.
சரி உங்களை விட்டுருவோம். பொதுவா கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்லிம் பாய்ஸ் பிடிக்குமா இல்ல சப்பி பாய்ஸ்? பாதி பேருக்கு சப்பி பாய்ஸ் பிடிக்கும், பாதி பேருக்கு ஸ்லிம்மா இருக்கவங்களை பிடிக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து ஸ்லிம் பாய்ஸ் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த ஸ்லிம் பாய்ஸ் கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? அது ஸ்லிம் பாய்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு இல்ல, அவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்லிம் பாய்ஸ் தான் பிடிக்கும். அந்த மாதிரியே ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஹீரோனா ஸ்லிம்மா தான் இருப்பாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே பார்த்து பார்த்து வந்துட்டு இப்போ நமக்கு வரவங்களும் அப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களா? அப்படியா தான் இருக்கும். சரி வந்து லவ்வுக்கு வந்து இப்போ என்ன முக்கியம், அப்பியரன்ஸ் முக்கியமா இல்ல மனசு முக்கியம்? அப்பியரன்ஸ்லாம் சத்தியமா ஒரு 3-4 months வேணா போலாம், அதுக்கப்புறம் பார்த்தா இது பண்ண முடியாது. ஓகே, லவ்வுக்கு அப்பியரன்ஸ்லாம் தேவையில்லைன்றீங்க? தேவையில்லை. ஓகே சரி, ஒரு ட்ரூ லவ்னா என்ன? சரி ட்ரூ லவ்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் இல்ல அது சொல்ல முடியாது. நம்ம என்னன்னு அதை டிஃபைன் பண்ண முடியும் சொல்லுங்க. என்ன மாதிரி கேரக்டரா இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கணும்? ஏ நம்மளை வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், நம்மளன்னு இல்லை நானும் இருக்கணும் அவங்களும் இருக்கணும், ரெண்டு பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லிம் பாய்ஸ் பிடிக்குமா இல்லை சப்பி பாய்ஸ் பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும். ஏங்க வரவங்க எல்லாரும் ரெண்டு பேரும் பிடிக்கும்? இல்லை இல்லை ரெண்டு அப்படி சொல்ல முடியாதுல்ல, ஒரு ஒருத்தருக்கும் கேரக்டர். இப்போ சப்பி பாய்ஸ் வந்து நல்லவனும் சொல்ல முடியும், ஸ்லிம்மாக இருக்கவும் கெட்டவனும் சொல்ல இதுன்னு சொல்ல முடியும். ஸோ கேரக்டரை பொறுத்து தான் ரெண்டு பேருதுமே. என்னை பொறுத்த வரையும் எனக்கு உண்மையாக இருக்கணும், நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், அது இருந்தால் போதும். மற்றவங்க பார்த்து என்னோடய லைஃப் பார்ட்னர் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னா இல்லை, எனக்கு பிடிச்சா போதும் அவங்கள. சரி உங்களுக்கு பிடிக்கணும்னா அந்த ஒரு பர்சன் எப்படி இருக்கணும்? நல்லா பார்த்துக்கணும், ஓரளவுக்கு நானும் செட்டில்டாக இருக்கணும், அவங்களும் வந்து செட்டில்டாக இருக்கணும். எங்கள் மேரேஜ் வந்து நாங்களே பண்ணுற மாதிரி இருக்கணும், பேரண்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் அப்படி தான் இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லிம்மாக இருக்க பசங்களை பிடிக்குமா இல்லை சப்பியாக இருக்க பசங்க? சப்பியாக இருக்கவங்க. சப்பி ஏன் சப்பியாக இருக்க பசங்க? சப்பியாக இருக்கவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, இந்த மாதிரி சாப்பிட்ணும் இவ்வளோ கணக்காக சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸ்லிம்மாக இருந்தால் என்ன பண்ண போகிறாங்க? ஸ்லிம்மாக இருந்தால் தான் தனுஷ் மாதிரிலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லையே, ஆக்சுவலாக எனக்கு தனுஷை பிடிக்காது, அதே மாதிரி ஸ்லிம்மாக இருக்கிறதுனால எனக்கு சப்பியாக இருக்கவங்கள தான் பிடிக்கும். சப்பியாக இருக்கவங்ககிட்ட என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது? நல்லா கண்ணு நல்லா புசு புசுன்னு இருக்கும், நல்லா பிடிச்சி விளாடலாம், நல்லா கையெலாம் வந்து புசு புசுன்னு இருக்கும், நல்லா படுத்து தூங்கலாம், நல்லா தலகாணி மாதிரி இருக்கும், குட்டியாக தப்பு இருக்கும், அடிச்சு அடிச்சு விளாடலாம். சப்பியாக இருக்கவங்க நல்லா டொக்கு விழுத்த மாதிரி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் என்ன விளாட? ஏன்னா வந்து வெளியே நடந்து போகும்போது ஸ்லிம்மாக இருக்க பசங்க கூட போனால் தான் பார்க்கறது கொஞ்சம் லுக்காக தெரிவாங்க. கப்பல் சாப் அப்படி இல்லை இல்லை, இப்போ கப்பல் சாப் போகிற நானும் ஸ்லிம்மாக இருக்கேன், கூட வரணும் ஸ்லிம்மாக இருக்கணும், அக்கா தம்பி மாதிரி இல்லைன்னா அக்கா தம்பி இருக்கவங்க கூட போனால் வந்து அப்பா பொண்ணு மாதிரிலாம் இருக்கணும். அப்படிலாம் எல்லாரும் குண்டாக இருக்கவங்களா நாம என்ன 40+ 50+ கூடயா போக போகிறோம், அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா? அதுக்கு ரொம்ப அப்படி பப்ளியாக இல்லாமல் மினிமமாக ஒரு சப்பியாக இருந்தால் பிடிக்கும். இந்த விஷயத்தை தாண்டி ஒல்லியா இருக்க பசங்களோட குண்டா இருக்க பசங்க தான்ப்பா இந்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்னா என்ன விஷயத்தை சொல்லுங்க? அதான் சொன்னேன், நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க, ஜாலியாக விளாட்லாம், அந்த மாதிரி. இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்களாம் ஒரு சில பேர்லாம் தாடி கீடிலாம் வச்சுட்டா கொஞ்சம் பக்கத்துக்கு லைட்டாக ரக்கட் மாதிரி இருப்பாங்க, பார்க்கறதுக்கு எப்போ பயமாக இருக்கு, ஐயோ இந்த என்கிட்ட வம்பு வச்சுக்கூடாது, அந்த மாதிரி சப்பியாக இருக்கனா அவனே சாம்பார் மாதிரி இருப்பான் டப்புன்னு அசுத்திட்டு போயிட்டாங்கண்ணா. அதுக்கு தான் சப்பியாக இருக்க பையன் வந்து ஒரு ஹக் பண்ணனா கூட வந்து லென்த்தாக இருக்கும், கையெல்லாம் போக முடியாது. இப்போ ஸ்லிம்மாக இருக்க பையனை ஹக் பண்ணா கூட ஈஸியாக பண்ணலாம். இதெல்லாம்தாங்க புதுசாக இருக்கு, அதுக்கு எவ்வளோ பேர் சொல்றாங்களே ஒரு சிலர் வந்து அப்படின்னா முக்காவாசி பேத்து கல்யாணம் ஆகாதுங்க. இங்க எல்லாருமே சப்பியா ஸ்லிம்மாவே இருக்காங்க. இப்ப நம்ம இவ்வளவு சொல்றோம்ல, அதே மாதிரி பசங்களுக்கு ஒரு தாட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நம்ம அப்படியா இருக்கோம், அவங்களாம் அவங்களுக்கும் அழகா இப்படி பொண்ணே இருக்கணும், இந்த மாதிரி முடி இருக்கணும், அவ்வளவு ஹைட்டா இருக்கணும், கலரா இருக்கணும், அப்பெல்லாம் கூட தான் இருப்பாங்க, நம்ம அப்படியா இருக்கோம் இல்ல இல்ல. அப்ப நம்மளும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்ல. உங்களோட ஃபேவரட்னு பார்த்தா சப்பி பாய்ஸ் தான். சப்பி தான். ஆனா கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஜிம்முக்கு போற பசங்களை தான ஒரு சிலருக்கு பிடிக்கும். என்னவோ இப்போ வந்து அவங்க இப்போ நானெல்லாம் ஸ்லிம்மாக இருக்கேன், இப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு உடம்பு போட்டுருவேன், அப்போ நல்லா போட்டால் என்னால் ஜிம்லாம் போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ இதுவே ஒரு ஜிம் பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க நல்லா ஃபிட்டாக இருப்பாள், அப்புறம் நம்மளை விட்டு அவன் இன்னொருத்தையோட போயிடுவான். எதுக்கு சப்பி வயசாக நம்ம கூடயே இருப்பாங்க, அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் சப்பி பாய்ஸை பிடிக்காது இல்லை. நீங்களே சொல்கிறீங்க 70% பாவம் இல்லை பாய்ஸோ சப்பி பாய்ஸோ 30%. அதனால பாவம் இல்லைப்பா. ஸோ அதனால உங்களை பொறுத்தவரைக்கும் ஸ்லிம்மாக இருக்க பசங்களை பிடிக்குமா இல்லை சப்பியாக இருக்க பசங்க? ஸ்லிம்மாக இருக்க பசங்களையும் பிடிச்சோம், சப்பினா ரொம்ப இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருக்குவாங்கல்ல நம்மளை மாதிரி, அப்படி இருக்க பசங்களை ரொம்ப பிடிச்சோம். எதனால இந்த மீடியமா இருக்கு?
பைக்கில் போகும்போதெல்லாம் அப்படியே சாந்தா எலும்பு குத்தாதுண்ணா, எலும்பு குத்தாது, அது ஒரு மெயின் பாயிண்ட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் ஜெயின்னு சொல்லுந்து, அவங்க கூட எல்லாம் பைக்கில் போகும்போது அப்படியே பஞ்சு மத்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். சிம் பாய்ஸ் கிட்ட இல்லாததும் சப்பி பாய்ஸ் கிட்ட இல்லாததும் ஃபிட்டாக இருக்கான்ட்டு. அந்த பாய்ஸ் கிட்ட அப்படி என்ன இருக்கு? பொதுவாக கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்லிம்மாக இருக்க பசங்களை பிடிக்குமா இல்லை சப்பியாக இருக்க பசங்களை பிடிக்கும்? இப்போ நீங்கள் இருக்கோம்ல, உங்களுக்கு எப்படி குண்டா இருக்க பண்ண பிடிச்சுமா இல்லை ஒல்லியா இருக்க பண்ண பிடிச்சா? வந்து ஒல்லியா ஸ்மார்ட்டா அழகா இருக்கும். இல்ல அப்ப இந்த நினை கேட்டா அந்த வந்து குண்டா இருக்கும் சப்பி குண்டா இருக்கும். அது மாதிரி தானா பொண்ணுங்களும் பசங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களை வந்து தக்காளி சட்னியா? புரியல, உங்களோட ஃபேவரட்னு பார்த்தா ஸ்லிம்மா இருக்க பசங்களா இல்ல குண்டா இருக்க பசங்களா? பசங்களே வேணாம் ப்ரோ. பசங்களே வேணாம், ஏன் இந்த விபரீதம்? எப்படி சொல்லுது, நல்லா பழகுவாங்க விட்டுட்டு போயிருவாங்க, எதுக்கு வேண்டே நான் தனியாவே இருந்துருவான். என்னதான் இருந்தாலும் ஒரு 25% ஆச்சு நல்ல பசங்கன்னு இருப்பானுங்கல்ல. அவங்க எங்க இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் கூட நல்ல பையன்தான். அது நம்மள எல்லாம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஏங்க இதுல ரொம்ப அடிபட்டிருக்கீங்களா? லவ் பண்ணிக்கிற அடிபட்டுறேன். லவ் பண்ணீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் லவ்? 5 வருஷம். 5 வருஷம் லவ்வா? ஸ்கூல் படிக்கும்போதுல இருந்தா? இல்ல எனக்கு 16 வயசு. இல்ல இல்ல சரி ஓகே. எனக்கு 16 வயசு இருக்கும்போதே என்ன லவ் பண்ண சொல்லி அம்மாட்ட வந்து வீட்டில் முறையே கேட்டான். சரி, எங்கள் வீட்டில் ஒத்துனா அவங்க வீட்டில் ஒத்துக்கினாங்க. 5 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். அப்போ எதுவும் சொத்து விஷயக்காக அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொன்னால் கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம். அதனால நம்பிக்கை இல்லை அளவு மேலே. அந்த டைமில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு வழி எப்படி போக சொல்ல முடியும்? சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். அவன் இல்லைனா இல்லாத மாதிரி நான் இருந்தேன், கையெல்லாம் அறுத்துக்கினேன். எங்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஒர்க் பண்ணத்தில் கூட சொன்னாங்க வேண்டாம் நான் மறந்துன்னுட்டு. ஒன்றும் அந்த வழி இருக்கிற ப்ரோ, நேற்று முன்னாடி கூட பார்த்தேன், ஆனால் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. எங்கள் அண்ணா கிட்டலாம் பேசினான், ஆனால் என் ஊஞ்ச கூட அவன் நீ வந்து பார்க்கல. அது என்ன விஷயம் எனக்கு தெரியல. அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க? என்ன பண்ணுறது, எல்லாம் மாறி போவோம். அதான் அவங்க நல்ல ஜாலி, அவங்கள பார்க்கும்போது அவங்களே மாறிட்டாங்க, நம்ம மட்டும் அப்படியே இருக்கணும், நம்மளும் மாறுவோம் சொல்லிட்டு தான் இது. அவங்களே ஜாலியாக இருக்கும்போது அவங்களே ஹாப்பியாக இருக்கிறாங்க, அவள் கல்யாணம் பண்ணிட்டு. அப்போ நம்ம மட்டும் ஏன் உட்காந்து ஃபீல் பண்ணோம், நம்மளும் மாறுவோமே. ஜாலியா பாப்போமா, பசங்களை பாக்கணுமா, அவ்வளவுதான். போயிட்டே இருக்கணும். அவங்க வந்து பேசினா என்னன்னா நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். எப்படி மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா ஃபியூச்சர்ல? ஃபியூச்சர்ல வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க, அவங்க சாய்ஸ். ஒல்லியா இருக்க பையனா வேணுமா இல்ல குண்டா இருக்க பையனா வேணுமா? பையன் வேணக்கிட்ட ப்ரோ, நல்ல குணமா இருந்தா சரி, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா ஓகே. ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஓகே. வேற என்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும்? வேற எதுல என்கிட்ட வரும், எனக்கு வரப்போ ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்தா ஓகே. நம்ம கஷ்டத்தை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்களே அதே போதும். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லிம்மா இருக்க பசங்களை பிடிக்குமா இல்ல சப்பியா இருக்க பசங்களை பிடிக்குமா? ஒல்லியா இருக்க பசங்க. ஒல்லியா இருக்கு? ஏன் ஒல்லியா இருக்க பசங்க ஏன் பிடிக்கனா? அந்த அனுஸ் மாதிரி இருப்பாங்க பார்க்க, அதனால பிடிக்கும். ஆனால் குண்டா இருக்க பசங்க தான் வந்து கொஞ்சம் நல்லா ரெக்கடா இருப்பாங்க, ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிடிக்காது, எனக்கு பிடிக்காது ப்ரோ. ஏன் உங்களுக்கு பிடிக்காது குண்டா இருக்க? பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னா பிடிக்காது. பிடிக்காதுன்னா பிடிக்காது, ரீசன் இருக்கணும்ல. அது எப்படி ரீசனே இல்லாமல் குண்டா இருக்க பசங்களாம் ஆல்மோஸ்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா பண்ண மாட்டாங்க. ஒல்லியா இருக்க பசங்களுக்குலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லா செட் ஆகும், அழகாக இருப்பாங்க எது போட்டாலும். சரி, ஓவராலாக யார் சிம் பாய்ஸ் பிடிக்குமா இல்லை சப்பி பாய்ஸ் பிடிக்குமா? ஒல்லியா இருக்க பசங்க. ஒல்லியா இருக்கும். சிங்கிளாக கமிட்டடா? நான் கமிட்டட் ப்ரோ. எத்தனை வருஷம் லவ் பண்ணுறீங்க? 3 இயர்ஸ். 3 இயர்ஸ். அவன் எப்படி ஒல்லியா இருப்பானா? அவங்க ஒல்லியா தான் இருப்பான். ஒல்லியா இருப்பான், அதனால ஒல்லியா இருக்க பசங்களும். ஆமாம் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லிம்மா இருக்க பசங்களை பிடிக்குமா இல்லை சப்பியா இருக்க பசங்களை பிடிக்குமா? நார்மலாக இருந்தால் போதும், எதுக்கு குண்டு ஒல்லிலாம்? இப்போ ஒரு குண்டா இருக்க பையன் வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணால் ஓகே தான் சொல்லணும், எனக்கு பிடிச்சிருந்தா. சப்பினா ஓவர் சப்பி இல்லை, நடுவில் இருப்பாங்கல்ல, இந்த ரொம்ப ஒரு குண்டாவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். ஓகே, அப்படிதான் இருக்கணும். ஓவர் குண்டாலாம் இருந்தால் நோ தான் சொல்லணும். ஏன் ஓவர் குண்டா இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க எல்லாரும் கேர்ள்ஸ் பொதுவாகவே? பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் குண்டா இருந்தால் தானே பார்க்கறதுக்கு ஒரு ரகடாக இருக்கும், ஒரு செக்யூர்டாலாம் ஃபீல் பண்ணலாம். ரகடாக இருக்க மேக்ஸிமம் பியர்ட் இருந்தாலே போதும். ரகட் பாய். நான் பியர்ட் இருக்கு, என்ன பார்த்தா அப்படி ரகட் பாய் மறுத்ததா இல்லை சாக்கோ பாய் மறுத்ததா இல்லை சாக்கோ பாய் மறுத்ததா இல்லை பார்க்க ஒரு மாதிரி சாம்பார் மாதிரி இருக்குங்களா? அசிங்க பத்திட்டு போறீங்க கேமரா முன்னாடி? இல்ல ப்ரோ, அப்படி இருக்கீங்க பார்த்தோன்னா ஒரு ரகட் பாய்னா பார்த்தோன்னா ஒரு ஃபீல் வரும். ஓகே, அப்ப என்ன பார்த்தா இல்ல அப்படி சோன்ல சத்தியமா சாம்பார் மாதிரி இல்ல, அப்படி ஃபீல் இல்ல. சரி ஓகே. இந்த பொதுவாவே ஏன் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த சப்பி பாய்ஸ் பிடிக்க மாட்டேங்குது? பிடிக்க மாட்டதெல்லாம் இல்ல, எனக்குமே பிடிக்கும். நான் ஒரு பையன் மேல கிரஷ் வச்சிருந்தேன், சோ அந்த பையன் சப்பியா தான் இருப்பான். அப்படி ப்ரோபோஸ் பண்ணீங்களா அவட்ட? இல்ல இல்ல, ஜஸ்ட் பா கிரஷ் அவ்வளோதான். கிரஷ் அதுக்கு எதுக்குல்ல போய் ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டு? இல்லை நார்மலாக சொல்கிறேன், இப்போ ஒரு பொண்ணு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க, சரி இன்னொரு பொண்ணு வந்து அதுகிட்டையும் பேசிட்டு ஃபேக்காக இருக்கக்கூடாதுல்ல என்னை பொறுத்த வரையும். ஆனால் மேக்ஸிமம் ஃபேக்காக தான் இருக்காங்க. அது ஒழுங்காக இருந்துட்டு போ. நாங்கள் என்ன என்ன கேட்க போகிறோம்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபோன் பண்ணியா, என்னம்மா பண்ணுற, சாப்பிட்டியா, அவ்வளோதான். ஆ, இப்போ எல்லா பசங்களையும் நீங்கள் ஃபேக்குன்றீங்களா? பொதுவாக அப்படிலாம் சொல்ல, நல்ல பசங்களும் இருக்காங்க, ஆனால் நிறையவே அதிகமாக நல்ல பசங்க தான் இருக்காங்க. என் கண்ணில் படுறவங்களாம் ஓகே ஃபேக் மாதிரி தெரியுது எனக்கு பார்க்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்னா என்ன? ட்ரூ லவ்னா எதுவுமே எதிர்பார்க்க கூடாது, கடைசி வரையும் அவன் கூட வரணும், அவ்வளோதான். இந்த அவன்கிட்ட பணம் இருக்கா, இதை பண்ணுவானா, நமக்காக ட்ரெஸ் எடுத்து கொடுப்பானா, பிறந்த நாளைக்கு இதை பண்ணுவானா, அதை பண்ணுவானான்னு நம்மளை நல்லா பார்த்து. அவனுக்கு பிடிச்சி ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட நான் வச்சுப்பேண்ணா, அந்த சாக்லேட் கவரை கூட நான் எடுத்து பேக் பண்ணி வச்சுப்பேன், நான் அந்தளவு. ஆனால் நான் இதுவரையும் அந்த மாதிரி பையனை ஒருத்தனா கூட பார்க்கல.
அப்படி மேபி ஃபியூச்சரில் பார்த்தோன்னா லவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை எக்ஸ்பெக்டேஷன்லாம் எல்லாமே இருந்தாலே ட்ரூ லவ் அப்படின்ற. ஆமாம், கம்பல்சரி நம்மளை பார்த்து புரிஞ்சு என்னோடய கேரக்டர் வந்து புரிஞ்சிக்க கஷ்டம். அப்படி புரிஞ்சு நீ தான் வேணும் லைஃப் லாங், நான் வேறு எந்த பொண்ணுக்கிட்டையும் ஃப்ரெண்டாக பேசினா தப்பு சொல்ல, தங்கச்சியாக பேசு தப்பு சொல்ல, என்கிட்ட சொல்லிட்டு பேசு. இது மாதிரி மறைச்சி மறைச்சி லவ்வில் ஏமாத்துற பசங்களுக்குலாம் ஒன்று சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அவனுக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கும்ல, மேபி அவன் தங்கச்சி ஏதோ ஒரு பையன் இப்படி பண்ணிட்டு போனானா அவன் சும்மா இருப்பானா? அதனால பொண்ணுங்களுக்கும் ஒரு மனசு இருக்காது, ஹேட் பண்ணுவாங்க. கம்பல்சரி பொண்ணோட ஃபீலிங்கோட பசங்களோட ஃபீலிங்கை பயங்கரமாக பார்க்கணும். பொண்ணுங்களும் அது மாதிரி ஏமாத்திட்டு போகிறவங்களாம் இப்போ இருக்காங்கல்ல நீங்கள் ஜென்ரேஷன், பொண்ணுங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். அவங்க வீட்டில் அண்ணன்லாம் இருக்காங்களே, அவங்கள லவ் பண்ணுவாங்கள்ல, அந்த பொண்ணு விட்டுட்டு போனால் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அவங்க அண்ணன் பண்ணும்போது அவங்களுக்கு தோணாது, ஐயோ நம்மளை விட்டு போயிடுச்சு, அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் ப்ரோ ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பையன் இப்போ அப்ரோச் பண்ண வரான், அவன் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் நான் எது மாதிரி பையனாக இருந்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? என்னை வந்து அப்ரோச் பண்ணுற விதம் எப்படின்னு யோசிப்பேன். அவன் எப்படி அப்ரோச் பண்ணா ஒன்னே ப்ரோ, எனக்கு வந்து இந்த லவ் பண்ணுறதுனால இல்லை, எனக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பையன் சொன்னான்னா சத்தியமாக அவனை விட நான் பெஸ்ட்டு, நான் வேறு யாருமே உலகத்தில் பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போ வரையும் ஒரு பயனும் பண்ணல, லவ்வை சொல்லிடுவானுங்க, ஆனால் அதை லவ்னு சொல்ல மாட்டானுங்க, இந்த பெஸ்ட் விதத்துலேயே கொண்டு போவானுங்க. அது எனக்கு பிடிக்காது, லவ்னா லவ், அதையும் பெஸ்டி மாதிரியே கொண்டு போகிறேன். அப்போ எதுக்கு லவ்வு, அந்த லவ் தெரியும் கம்பல்சரி. நீ இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை வந்து வெயிட் பண்ண, உனக்காகனா நான் வெயிட் பண்ணுவேன் ப்ரோ. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை ப்ரோ, சும்மா இல்லை. என்ன கம்பல்சரி நீ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணு, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னானா நான் கம்பல்சரி வெயிட் பண்ணுவேன். ஆனால் உண்மையாக இருந்தா, அவன் உண்மையாக இருந்தால் நான் எத்தனை வருஷம் வேணால் உனக்காக வெயிட் பண்ணுவேன்.